இவங்க எல்லாத்துக்குமே தாங்க நம்ம வந்துட்டு ரெக்கையை பிடுங்கி விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா வீடு பழகணுங்கிறதுக்காண்டி. பழகின பிறகு இங்கே நிற்க வைக்கிறதுக்கு இனிமேல் தான் ட்ரைனிங் பண்ணணும். இப்போதைக்கு வீடு பழகட்டோன்ட்டு நிற்கட்டோன்ட்டு சொல்லி வச்சுருக்கு. சரி வாங்க உள்ளே போவோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டுருக்கேன். ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால தான் அவங்களுக்கு ஃபுட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு. இங்கிட்டு மாற்றி வச்சுருக்கேன். பின்னாடிலாம் வந்துட்டு நேற்று நைட்டு லைட்டாக மழை பெஞ்சிச்சு, அதனால தான் சேஃப்டிக்கு போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் நெட்டு வந்துட்டு நாளைக்கு போடணும். இந்த ஒரு சைடு போட்டாச்சு, இங்கிட்டு போடணும். அப்புறம் இங்கே ஓப்பன் வைக்கலான் இருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டுட்டு உள்ளே இறங்கினாலும் ஏரேஷன் இருந்தால் தான் வெளியே போகிறதுக்கு. இது ஃபுல்லாக க்ரீன் நெட் கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இறைய போடுவோம் எல்லாத்துக்கும். இருங்க, எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணி விட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி தான் விட்டேன், அதுக்குள்ளேயும் குமிஞ்சிட்டாங்க. நம்ம கிரவுண்ட் ரோலர் வந்து தனியாக இருந்தான், அவனுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்கோம். ஃபீமேல் வந்து சாண்டல்லே லைட்டாக ஒயிட் வரும். இங்கிட்டு போய் அடி, அடிக்க இடமே கிடைக்காத மாதிரி லோடு. கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் பழக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு அது அதோட கேஜின்னு தெரிஞ்சிருச்சு. ரோலர் பேரு அதுக்கு கரெக்டாக போகுது, இந்த பேர் போகுது, இதில் மேல் போகுது, ஆனால் ஃபீமேல் போக மாட்டேங்குது. அப்புறம் இவங்க மேலே நிற்கிறவங்க ஃபுல்லாக ஏதோ ஒரு கேஜில் போய் அடைகிறாங்க. அது கொஞ்சம் 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 நாள் ஆச்சுன்னா பழகிரும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே வாங்க விடுப்போம். வந்துட்டு ஒயிட் ஹோமரில் ஒரு பேர் எடுத்திருக்கோம். பேரில் மேல் ஃபீமேல் தான், மேல் நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேல் ஒன்று இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் வந்துட்டு எடுத்து போட்டிருக்கேன். பேர் ஆகிறாங்கலாம் என்ன ஏதுன்னு தெரியலை, பார்ப்போம் என்னென்ன. அதே மாதிரி நம்மகிட்ட இந்த ரெச்சக்கர் ஏற்கனவே இருந்துச்சு, அதுக்கு ஒரு ரெச்சக்கரில் மேல் வந்துட்டு பார்த்து எடுத்தோம். பார்த்து எடுத்து இது ரெண்டுத்தையும் பேருக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாக்கில் பேர் எடுத்திருந்தோம், அந்த பேர் இது. இவங்க ரெண்டு பேத்தையும் இங்கே போட்டு வச்சுருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹோமர் பேரலாக இருக்குது, அதை இங்கனக்குள்ளே கேஜி செட் பண்ணி அதை வைக்கணும். அதாவது இங்கிட்டு ஹோமரு, இங்கிட்டு கர்ணை அப்படின்ற மாதிரி. இந்த ரோலர் ஃபீமேல் தான் கேஜுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்பட்றா உள்ளக்கு போகலான்னு. இருக்கிற கொஞ்சம் பலகையை வச்சு அதில் சின்ன சின்ன ஆங்கிள்லாம் வாங்கி நிப்பாட்ட வைக்கிறதுக்கு வந்துட்டு இதை வாங்கி வச்சு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம கேஜுக்குள்ளே வைக்கிறது தான் வேலை. கேஜுக்குள்ளே அங்கங்கே வச்சுட்டோம்னா புறாக்கள் நின்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கும். ஏன்னா நடுநடுவில் குச்சி வச்சு அது ஒரு மாதிரி இருக்கும். நடுவில் ஃப்ரீடமாக இருக்கட்டும், ஓர ஓரத்தில் இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு
ஒரு நாலு பேர் போட்டுக்கிற மாதிரி ஐ திங்க். இதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரும். ஸோ அது மாட்டுறதுக்கு ஆங்கிள் இல்லை, காலியாக போச்சு சுத்தமாக. ஸோ அதனால தான் மாட்டாமல் வச்சுருக்கு. ஆங்கிள் போய் மாட்டிட்டு இதை கேஜை செட் பண்ணிட்டு மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இதில் அப்படியே ஹோமர் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ரெண்டு நாளாக டெய்லி நைட்டு செம்ம மழை பெய்யுது. நடுவில் கேஜில் எங்கேயும் ஒழுகலை, லைட்டாக சாரல் மட்டும் அடிக்குது. அதுக்கு இந்த பச்சை நெட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். ஆனால் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் கேப்பு, இது வழியாக வந்துட்டு தண்ணி உள்ளக போகுது. ஸோ இந்த டோர் கேப்புக்கு என்ன பண்ணணும்னா, போட்டு போட்டு வச்சுருக்கேன்னா, இந்த ஓரத்தில் இதிலேருந்து இது வரைக்கும் செங்கக்கல் வச்சு பூசணும். அதாவது உள்ளக்க பூசிட்டோம்னா அது உள்ளக்க தண்ணி போகாமல் அப்படியே இங்கிட்டு மூவ் ஆகிக்கும். ஸோ அதுக்கு ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதை மட்டும் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் நெட்டை அப்படியே சுற்றி கவர் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு.